யாத்ராகமம் 20 அதிகாரம் 13 வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 10 கட்டளைகளில் நீங்கள் கருத்தாய் வாசித்தால் முதல் 3 தேவனை நேசிப்பது பற்றியும், 4வது உங்களை நேசிப்பது பற்றியும், எஞ்சிய 6 கட்டளைகளும் பிறனை நேசிப்பது பற்றியுமே இருக்கின்றது. ஆகவேதான் பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி, பிறனுடைய வீடு, பிறனுடைய மனைவி, பிறனுடைய வேலைக்காரன், பிறனுடைய கழுதை என பிறர் அன்பு பற்றி வருகிறது. தேவன் அன்பானவர். பிரியமானவர்களே, அவர் கட்டளைகளும் அன்பு சம்பந்தப்பட்டவைகளே. அன்பு இருக்குமென்றால் கட்டளைகளே தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் மனிதன் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு தூரமாய் இருந்தான். தேவ அன்பு அவன் இருதயத்தில் இல்லை. ஆகையால்தான் சொந்த தாயையும் தகப்பனையும் நேசி என்பதை கூட ஒரு கட்டளையாய் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இயேசுவின் மரணத்திற்கு பின் பரிசுத்த இரத்தம் பாவத்தை பரிகரித்த பின் தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை ரோமர் கழுதன நிறுவம் 5:5 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அன்பு இருந்தால் கட்டளைகள் தேவையில்லை. காரணம், அன்பு தீங்கு நினையாது. கட்டளைகள் வேறல்ல, அன்புதான் வேர். அதன் கனிதான் கட்டளைகளின் நிறைவேறுதல். கொலை செய்யாதிருப்பாயாக, இது பழைய ஏற்பாட்டு கட்டளை. ஆனால் இயேசு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:21 வசனம் மற்றும் 22 வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கலாம். நாம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு செயலை கொலை என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு வார்த்தையை கொலை என்கிறது. நாவு பட்டயமானால் அதிலே குத்தி பேசினால் அது கொலைதானே? பிரியமானவர்களே, பிறர் மனம் புண்படும்படி பேசாதிருங்கள். அது ஒருவரை கொலை செய்வது போலதான். ஒருவேளை பேசிவிட்டால் அதற்காய் மனம் வருந்துங்கள், அல்லது மறுபடி பேசாதிருக்க முயற்சி எடுங்கள். காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பிறர் மனம் புண்படும்படி நீங்கள் பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் அதை விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஒன்றை நீங்கள் அடிக்கடி தியானித்துக் கொண்டே இருங்கள். அது என்னவென்றால், நான் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவன், ஆகவே நான் ஆசீர்வதிப்பேன். நான் சபிக்க மாட்டேன். மற்றவர்களை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். என் வார்த்தையினால் நான் மற்றவர்களை கொலை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதிமொழியை இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னார், என் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் தன்மை உண்டு. ஆகவே ஒருவரையும் நீங்கள் சபியாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வந்தவனை கூட என் தேவன் அவன் நாவிலே அந்த வார்த்தைகளை புரட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பேச வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை அன்றைக்கு பிலேயாம் கண்டானான். நன்மையானவைகளை பேசும்படிதான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். மற்றவர்களை நாம் சபிக்க கூடாது. நாம் ஒருவேளை நம் வார்த்தையினால் மற்றவர்களை நாம் சபிப்போம் என்று சொன்னால் அந்த சாபம் நமக்கும் வரும். பிரியமானவர்களே, ஆகவே மற்றவர்களை நாம் சபிக்க வேண்டாம். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தொந்தரவு செய்கிறவர்களை, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதபடி, ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாதபடி, ஒருவரை ஒருவர் வார்த்தையினால் நீங்கள் சபிக்காதபடி, மிக முக்கியமாக குடும்பங்களிலே கணவன் தன் மனைவியை, மனைவி தன் கணவனாய், பிள்ளைகள் தன் பெற்றோர்களை தயவு செய்து சபிக்காதிருங்கள். தேவன் அதை விரும்புவதில்லை. ஆ பிரியமானவர்களே,
நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகவர் என்னிடத்தில் சொல்லுவது உண்டு, நான் வேதனைப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், எவ்வளவோ ஜபிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் துன்பங்கள் காரணம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இவர்கள் ஏதோ ஒரு நாள் முன்பு இவர்கள் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், இவர்கள் வார்த்தையினாலே மற்றவர்களை சபித்திருக்கிறார்கள், அவர்களை தூஷித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சாபமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வார்த்தையின் வல்லமை இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அது செயல்படுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு அவர்கள் இந்த வேதனையில் இருக்கிறார்கள், இந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள், நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதுண்டு பிரியமானவர்களே. ஆகவே நாம் மற்றவர்களை சபிக்காதிருப்போம். நாம் எதை விதைக்கிறோமோ நாம் அதை அறுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நன்மையானவைகளை விதையுங்கள். இந்த காலை வேளையில் கூட கேட்கிற தேவசனமே உங்கள் இருதயத்தில் ஒன்றை நீங்கள் உறுதியாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நான் ஒருவரையும் இனி நான் சபிக்க மாட்டேன், நான் ஒருவரையும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், என் நாவிலே கடுமையான சொற்களால் நான் மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் பொருத்தனை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, நீங்கள் விதைத்த அந்த விதையை, பிசாசானவன் உங்கள் மூலமாக விதைத்த அந்த விதையை நிச்சயமாக கர்த்தர் அதை அறுத்து போடுவார், உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவார், உங்கள் கட்டுகள் நீங்கும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். பிரியமானவர்களே, உங்கள் சகோதரனை நீங்கள் நேசிக்க வேண்டும், உங்கள் சகோதரியை நீங்கள் நேசிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நேசிக்க வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஒருவரையும் சபியாதீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் கொடுத்தபடி அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி அமராஜா, எங்கள் நாவும் வல்லமை உள்ளது, நாங்கள் மற்றவர்களை சபிக்கக்கூடாது என்று சொல்லி, மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, வார்த்தையினால் மற்றவர்களை நாங்கள் கொலை செய்யக்கூடாது, வார்த்தையானது ஒரு மனிதனை அழித்துவிடும் என்கிற சத்தியத்தை காலை வேளையிலேயே நீர் எங்களுக்கு பேசி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கேட்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்கள் அடி. இனி இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை நாங்கள் ஒருவருக்கொரு நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் சபிக்க மாட்டோம் என்கிற அந்த ஒரு பொருத்தனையை, ஒரு உணர்வை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க சுவாமி. ஆமா ராஜா, நீர் அதை விரும்புவதில்லைப்பா, மற்றவர்களை சபிப்பதை நீர் விரும்புவதில்லை, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பூமிக்கு வந்தீர். ஒருவனும் கெட்டுப்போவது உன்னுடைய சித்தம் அல்லப்பா, கல்வாரி சிலுவையில் நீர் அதற்காக தான் ரத்தம் சிந்தினீர், எங்களை மீட்கும்படியாக, எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்களை மன்னிக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே நீர் இந்த பூமிக்கு வந்தீர் ராஜா. ஆமாம் அடி, ஆகவே தான் நீர் ஒவ்வொருத்தரையும் உம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை நீர் தொட்டு தொட்டு ஆசீர்வதித்தீங்க, அவருடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சரீரத்தில் நீர் ஏற்றுக்கொண்டீர். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், உம்மை போல ஒரு நல்ல தேவன் கிடையாதுப்பா. ஆமாம் அடி, உம்மை போல வேறு நல்ல தேவன் காலை வேளையிலும் சுவாமி சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை என் அளவில்லாமல் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி அவர்களை மூடி நீர் பாதுகாத்துள்ளும்படியாக நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசுதாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். Amen. God bless you.